தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நித்திய சதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு இந்நேரம் ஆராதனை தோத்திரம் துரிய நாம். இன்றைய திருப்படையானது ரெமோ இஞ்ஞாஸ் ஆண் மிளைப்பாட்டிற்காகவும், மரி ரோசா அன்டுவான் லஃபர்னா ஆண் மிளைப்பாட்டிற்காகவும், சூசை அந்தோனியம்மாள் பெருநாயசாமி ஆண் மிளைப்பாட்டிற்காகவும், லூர்தம்மாள் சின்னப்பன் நோயல் கிறிஸ்டியன் ஆண் மிளைப்பாட்டிற்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு நடித்தரலாம், எங்கள் தின்மை சேர்வில் நாங்கள் பொறுப்பது போல பாவங்களை பொறுத்தரலாம், எங்களை சோதனையில் விழாதியம், தீமையில் நேசித்தரலாம். ஆமீன். அருளிருந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆஸ்வதிக்கப்பட்டவரையும், சர்வேஸ்வருடைய மாதாவே பாவிலார்க்க எங்களுக்காக பொழுதும் எங்கள் மரணத்தில் ஒன்றிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவிய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துமான் சகோதர சகோதரி, யூத மக்கள் இஸ்ரவேலர்கள் பாவத்தை பற்றியும் பாவத்தில் வரக்கூடிய பாவத்தினருடைய அநீதி தண்டனை பற்றியும் பழைய ஏற்பாட்டிலே கடவுளுடைய மோசனுடைய கட்டளை மீறுதுதான் பாவம், அதை உதாசீனப்படுத்தது அநீதி, அதுக்கு வரக்கூடியது தண்டனை தீர்ப்பு. ஆக அவர்களுடைய எண்ணமெல்லாம் அவருடைய எண்ணத்தின்படி கட்டளை மையமாக வைத்து
அதை கணித்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அதற்கு நேர் மாறாக, கட்டளை முக்கியமல்ல, ஆனால் கடவுளுடைய இரக்கமும் அவருடைய பரிவும் அவருடைய அன்பும் தான் முக்கியம். கடவுளுடைய அருளை, அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் தீர்ப்பிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள், தண்டனிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். ஆகவே கடவுளுடைய இரக்கம் முக்கியம். அந்த இரக்கத்தை, கடவுளுடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் புறக்கணிப்பது தான் பாவம். அதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு சன்மானம் தருவார். ஏற்றுக்கொள்ளாத போது அது தண்டனை தீர்ப்பு வழங்குவார் கடவுள். ஆகவே இரக்கத்தின் அடிப்படையிலேதான் மனிதனுடைய வாழ்க்கையை நாம் கணிக்க வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வும் சட்டத்தை கடைபிடித்தால் போதும் என்று இல்லாமல், கடவுளுடைய இரக்கம் எவ்வளோ முக்கியத்துவமானது, அவருடைய அன்பு, அந்த அன்பையும் இரக்கத்தையும் நம் அன்றாட வாழ்க்கையில் நாமும் பிரதிபலிக்க வேண்டும். இரக்கத்தின் கடவுளுடைய கடவுள் நம்மீது இரக்கம் உண்டாகிறதோடு நாமும் பிறர் மீது இரக்கமுள்ளவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். பள்ளியில் தகுந்த முறையில் பங்கு பெற தடையாகின்ற பாவங்களை நினைத்து அவைகளுக்காக மனவருந்தி ஆண்டோட மன்னிப்பு கேட்போம். எல்லா முறையில் இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கனியான பரிசுத்த மரியாயும் வானதூத புனர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை விடைய விழா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் தந்தையே இறைவா, நாங்கள் என்றும் இளமை உள்ளங்கொண்டு அக்கடிப்போமாக. ஓமக்கள் என்ற உரிமையை பெற்று மகிழும் நாங்கள் உயர்த்தவும் திருமகன் இயேசு எங்களோடு என்றும் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாள்தோறும் வளரவும் எங்கள் உயிர்ப்பின் நாளை அவரோடு எதிர்பார்த்திருக்கவும் செய்தருளும். உமோடு பரிசுத்தாவினை கீர்த்திரைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்த வாசகம், அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 22-34 வரை. அந்நாள்களில் பிலிப்பி நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினார். மற்ற கைதிகளோ இதனை கேட்டு கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூடத்தின்
அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. சிறைக்காவலர் விழித்தெழுந்து சிறைக்கூடத்தின் கதவுகள் திறப்பதைக் கண்டு கைதிகள் தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறைக்காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வர சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறு பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். மீண்டும் பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டில் இருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். இவ்விரவு நேரத்திலேயே அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பெருவகை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார்
வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்தர் செய்திருந்து வாசகம். ஆண்டவரே மகிமை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன், ஆனால் உங்களோடு எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன், அவர் வந்து பாவம், தீர்ப்பு, நீதி ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அதனது யாவும் உன்னுடைய உரிமையே ஏற்பா இறைவா, இறைவா வருகின்றேன் தலைவா தருகின்றேன் என்னுடல் பொருள் யாவும் உமக்கே தருகின்றேன் அருள்வா இறைவா. மனமும் உமக்கே தந்தேன் பரிவுடன் பலி ஏற்பாயிரைவா, இறைவா வருகின்றேன் என் தலைவா கருகின்றேன். சகோதர சகோதரின் அமரவிருப்பு கொடுக்கும் பலி எல்லாமல தந்தையாக இறைவனை கேட்டதாக முடிஞ்சபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் போற்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது நல்லாயனாகிய இறைவன் உமது வழி நடத்துதலாலும் பராமரிப்பினாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளில் சிலவற்றை காணிக்கையாக இதுவும் திருமணக்கு படைக்கின்றோம். இவற்றோடு எங்களையும் ஏ தருணும்.
கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பாகிய பரிகாரப்பணியால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படவும் எல்லா தீவுகளிலிருந்து நாங்கள் விடுதலை அடையவும். இவ்வாறு கிறிஸ்துவின் பாஸ்கா பலி எங்கள் முடிவில்லா மகிழ்ச்சியின் காரணமாக வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் மயப்புகழ்ந்து உரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பரியானை காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதுமையாகவே தகுதியுமே நீதியுமாகவும் எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியால் முற்கால பலிகள் நிறைவேற செய்தடினார். எங்கள் மீட்புக்காக தம்மை அவர் உம்மிடம் கையளிக்கும் போது அவரை குருவாகவும் பலிப்பிடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தார் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்க விண்ணவரம் திறமடைத்த தூதரணிகளும் மொதம் ஆட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. வானக தந்தையின் மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் மூற்று. ஆகவே நம்முடைய தூயாவே புழந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று இவ்வாறு எங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கவே மாறுணவாக அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையடைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிலருக்கு அடித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையடைக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தி கேட்பேன், கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என்ற அர்த்தம். இதை பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைவரி தேவரீர் வருமளவு ஓமது மரணத்தை யாரிக்கையிடுகின்றோ ஓமது இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் நிரப்பை விருப்ப நினைவு கூர்ந்து வாழ்வுத்தரம் அப்பத்தை மேற்படிக்க கிண்ணத்தை உங்க ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று ஊழியம் புரிய தகுந்தடைகளை ஏற்றுக்கொண்டீர் என உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் ரத்தத்தில் பங்கு உடைமைகளை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்வுடன் கொண்டாடுகின்றோம். இறைவா, உலகெங்கு பரவிருக்கும் அது திருச்சிவை சிறப்பாக நடத்தின தந்தை பிரான்சிஸ் என் பேராயர் அன்றனை ஆனந்தராயர் நாயர்கள்
திறப்பணியாளர்கள் துறவை ஏற்பது நிலைநிறாகி அனைவரும் நினைவு கூர்ந்தடும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவடைய செய்திடும். உயர்த்த நம்பிக்கையுடன் இறந்த பணியாளர் சகோதர சகோதரிகளையும் இதனால் திருப்பலை நினைவு கூறுகின்ற ரெமோ இன்யாஸ் மரிய ரோசா அந்துவான் லஃபர்னா சுசை அந்தோனியம்மாள் பெரியநாயசாமி லூதம்மாள் சின்னப்பன் கோயல் கிறிஸ்தியன் என்ற சகோதரர் நோயல் கிறிஸ்தியன் சகோதரர்களையும் இறந்தோர் அனைவரின் நினைவு கூர்ந்த உடைவைக்கு முத்திரமனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயிரம் ஆட்சிமிக்க மரியாதையுடைய கணவர் புனித சூசியப்பர் புனித அப்போஸ்தலர் எங்கள் பாதுகாவலராகிய புனித ஆந்திரேயா இவ்வளவுக்கு வந்தவராக இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலையான வாழ்வு தொடர்மை கொண்டு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக குழந்தையத்தை வர வேண்டும் கொண்டாடுகின்றோம். இவருடையவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூய ஆவிர் ஒன்றியத்தில் எல்லாம் புகழோ மாற்றி என்றென்றும் உமக்கு புரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்ய வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே தீமானத்திலிருந்து எங்களை விடுவித்தேன் வாழ்நாளில் அமைதியை கரையுடன் உடவும் ஒன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியானால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமற்றிய நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மேற்பராகி இயேசு கிறிஸ்துவருக்கு மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியை கூட கொட்டி செல்கிறேன் என் அமைதியை கூட கடிக்கிறேன் என்று அப்போ சொல்லும் முழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நமது திருச்சி விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அடித்து உடைத்துவிடக் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம் உலகின் பாவம் போக்கு இறைவனில் திரு செம்மறியீர் எம் மேலிறக்கம் வையும். உலகின் பாவம் போக்கு இறைவனில் திரு செம்மறியீர் எம் உலகின் பாவம் போக்கு இறைவனில் திரு செம்மறியின் எமக்கு அமைதிய. இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்கப்பெற்றோர் பேரை பெற்றோர்
தன்னை கருதிகளுக்காக நம் குருக்கள் அனைவரும் கருதிகளுக்காகவும் நாம் அனைவருடைய கருதிகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளுமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு நடத்தலாம் எங்கள் திண்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல பாவங்களை பெற்றவர்கள் தீமன்னின் அருளிருந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசிரதிக்கப்பட்டவரே. சுரேஸ்வருடைய மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக பொழுதும் எங்கள் மரணத்தை வேண்டிக் கொள்ளமாமே. பிதாவுக்கும் சிவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போமாக. இறைவா, இன்னொரு கருணை கொண்டாட திரும்பமோடும் எம் சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் செய்து கொண்ட உறவு பரிமாற்றத்திற்காக வைக்க நன்றி கூறுகின்றோம். எங்களை இருளை நின்றும் வெத்தகோடைக்கு அழைத்த உம் புகழ்ச்சிகளை சொல்லாலும் செய்யலாம் என்று மிகவும் அறிவிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியார் நவநாள் ஜெபம். புதுமேல் கோடி புரிபவரான புனித துணியாரே, புதுமேல் கோடி புரிபவரான புனித துணியாரே, புதுமேல் கோடி புரிபவரான புனித துணியாரே, ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவியோட ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. Ah!
அந்தோணியார் புகழ் பாடி அவர் அன்பின் அடைக்கலும் தேடி இன்னல் குறை தீர்க்க எண்ணிலா நோய் நீங்க நம்பி வந்தோம் உம்மை தேடி. நித்திய ஸ்துதி கோரியேன் பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை ஏத்திசையும் புரிவோம் பக்தியாயாராதனை ஏத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.